மாமாவின் தன்னை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கு. நம்ம இறைவனாரோட திருநடம் எப்படி இருந்தது, அந்த சூழல் எப்படி இருந்தது பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இறைவனின் ஈசனாரின் கிருபப்படி இந்திர விமானம் ஒன்று வந்தது. அதில் வந்து வெள்ளியம்பாரம் ஒன்று தோன்றிட்டு அந்த அம்பலத்தின் மையப்பகுதியில் மாணிக்க பீடம் ஒன்று தோன்றுது. அதன் மேல் ஏறி ஈசனார் மெயினான பேரொழியாக திகழ்ந்தார். சிவகணங்கள் முழங்கின, நந்தி தேவர் மத்தளம் கொட்ட ஆரம்பிச்சாரு. திருமால் இடக்கை முழங்க, தும்புருவமும் நாரதரும் இசைப்பாட கலைமகள் வந்து ஸ்ருதி கூட்டுறாங்க. இறைவனை தூக்கிய திருவடி குவிந்த செந்தாமரை மலர் போல இருந்தது. இறைவனோட தூக்கிய மலர் வலது ஐந்து கரங்களிலும் அபய ஹஸ்தத்திலிருந்து திரிசூலும், ஏனைய நான்கு திருக்கரங்களில் உடுக்கை அம்பு வால் மழு ஆகிய நானும் தோன்றின. ஐயனின் இடக்கரங்களில் ஐந்தில் வரத ஹஸ்த நாகமும், ஏனைய நான்கில் அக்னி கேடயம் கதை ஆகியவை விளங்கின. சங்கு குண்டலங்கள் பூணம் பெற திருசெவியும் திருநீல கண்டமும் விரிந்த செஞ்சடையும் வெண்ணீர் அணிந்த திருமேனியும் விரிகமல நயனங்கள் மூன்றும் இடையில் அணிந்த அரவக்கச்சையும் நீலமேனி வாலிசை பாகமும் அன்னை உமயமல் மீது பதித்திட்ட திரு பார்வையும் திருநகையும் தோன்றுமாறு சுந்தரேஸ்வரர் திருநடனம் புரிந்தறிந்தார். அப்போது கங்கையில் பாய்ந்தோடும் ஒளியும் மங்கள டமகரும் ஒளியும் மந்திர ஒளியும் வேத ஒளியும் அங்கை தீயின் ஒளியும் திருவடி சிலம்போசையும் என அனைத்தும் ஒரு சேர ஒளித்தன. அவ்வொளியில் இன்முகத்தை அடியார்களின் இரு செவிகளும் பருகின. இவ்வாறு வெள்ளியம்பதியில வந்து இறைவனா திருநடனம் புரிந்ததை வியாக்கிரபாதரும் பதஞ்சலி முனிவரும் தம் இரு கரங்களில் சிறமேறி குவித்து இறைவனின் திருவடிகளில் விழுந்து வணங்கினர். வேத கீதங்களால் மனமாற இறைவனை போற்றி பேரின்ப வெள்ளத்தில் வெள்ளியம்பதியில் திருக்கூத்தாடிய இறைவனை பார்த்து பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாதரும் சிவானந்தத்தில் முழுகினர். அப்போது வெள்ளியம்பதத்தில் திருக்கூத்தாடிய இறைவன் முனிவர்களை இருவரையும் நோக்கி, நன்று முனிவர்களே, நீங்கள் விரும்பியது யாது என்று கேட்டார். அதற்கு முனிவர்கள், ஐயனே, இத்தெய்வ திருநடன காட்சியை வெள்ளியம்பலத்தில் என்றென்றும் நிலைத்து நின்றிட வேண்டும். இத்திருக்காட்சி காண்போரின் பந்த பாசங்கள் விலகுமாறு அருள் புரிந்திட வேண்டும் என்று கேட்கிறாங்க. நடராஜ திருமூர்த்தியாக கூத்தாடி நின்ற நம் வெள்ளியம்பலனும் செந்தமிழுக்கு இருப்பிடமாக திகழ்ந்த இப்பாண்டிய திருநாடு செய்த தவம் காரணமாக நீங்கள் கோரிய வரத்தை யாம் அளித்தோம் என கூறியறினர். அது கேட்ட பூதகணங்கள் எல்லாம் கைகோத்து கூத்தாடின. தேவர்கள் மலர் மாறி பொழிந்தன. முனிவர்கள் ஆனந்த கண்ணீர் பொழிய கண்ணீரை உகுத்தனர். பேரின்ப பெருவெள்ளத்தில் முழுகி திளைத்திட்ட பதஞ்சலியையும் வியாகிர பாதையும் துதித்து போற்றியும் பெருவகையோடு தழுவிக்கொண்டனர். இவ்வாறுதான் இறைவன் திருக்கூத்து ஆடினார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.